வணக்கம் சார். ரெண்டு மாதம் வட்டி வரல, அதான் தம்பிகிட்ட கொஞ்சம் கோபப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இனிமே அவன் பணம் கேட்டால் கொடுத்துடாதீங்க. சரிங்க சார், வரேன். இனிமே அங்க வாங்கினா இங்க வாங்கினா என் காதல விழுந்துச்சு, உனக்கு தான் உதவும் சொல்லிட்டேன். இல்லீங்க, அந்த கடைக்காக அதுக்கு எப்பவும் தானே வாங்குவான். இது என்ன புது பழக்கம் பாரு, மாவு மேல அக்கறைய. போன வாரம் காத்தாயம்மன் கோயில்ல 900 போட்டு பூசாரி சொன்னாரு, போக போக அப்பனும் அவனும் ராசி ஆயிடுவாங்க. அது அப்படியே பலிக்குதுங்க. ஆ, கிளிக்குது. ஓடி கூறு கட்டவள, ஊரை சுத்தி கடனை வாங்கினான்னு. இது எங்க அப்பா, இது எங்க அம்மா, இது என் பொண்டாட்டி. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கே அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு? உங்கள் அப்பா அவனை தாண்டி தலை குப்புற விழுவார். உங்கள் அம்மா பாவம் யா அப்ராணி. உங்கள் அப்பாவுக்கு முன்னு வச்சுக்கிட்டு மூஞ்சிய உனையெல்லாம் போய் உங்கள் அம்மா தப்பாக நினைக்குமா? ஊர் ஒரு முறையை கூப்பிட்டு தான் பிள்ளைக்கு பெருசாக கல்யாணம் நடத்தணும் வாதியாக ஆசைப்பட்டிருப்பார். தாங்கிட்ட கூட சொல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எங்கள் அம்மா வருத்தத்தில் இருக்கு. அவங்க கோவம் நியாயமானதல்ல, எல்லா விதத்திலையும் நான் தானே குறை வச்சேன். கொரியர் வந்திருக்குங்க, யாராச்சும் இருக்கீங்களா? வெற்றிவேல் இருக்காரா? ஏமா எவ்வளவு நேரம் கத்துறது? ஒன்னதாமா கொரியர் வந்திருக்கு, எந்திரிச்சுவாமா? வாதியாருடைய தானா? தெரியாதுங்க. வெற்றிவேல்
தெரியாதுங்க. சாரிங்க, பக்கத்து தெருவு நினைக்கிறேன். நில்லுப்பா, அது எங்க வீட்டுக்கு வந்த லெட்டர் தான். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஏண்டி, ஒட்டிட்டு வந்தவளுக்கு கட்டிட்டு வந்தவன் பேர் கூடவா தெரியாது? உங்க பையன் பேரு வெற்றிவேலா. என்னடி சொல்ற? அவன் பேர் கூடவா தெரியாது? தெரியாது. அப்புறம் எப்படி? சரியா தப்பான்னு தெரியல, ஆனா நல்லா இருந்த குடும்பத்துல பிரச்சனை வந்து நிக்கிறேன்னு மட்டும் தெரியுது. என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் சாரதா, எங்கடி போற? எங்க போற? பெத்த வயிறு வலிக்கும், அதுக்காக வீட்டுக்கு வந்து உங்களை விரட்டி விடுற அளவுக்கு வியவஸ்தை கட்டவங்க இல்லடி நாங்க. என் மவன் கட்டின தாலி உன் கழுத்துல கிடக்கு, நீ மாட்டுக்கு போற? நீ விட்டு மருமவடி. நான் பெத்த மகன நம்ம வாசம் மங்காத நெய் விளக்கு. எனக்கு மதையில காத்தடிக்க நம் பெத்த மயம் இல்லாத நாட்டில் நம்ம அங்குனது எந்த வதோ. எனக்கு ஏ பெரியாய், கல்யாணம் தான் நின்று போச்சு, கருமா நடக்கலையே, சும்மா கடை. மாப்பிள்ள சாரிடா, கல்யாணத்துக்கு வர முடியல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சல. ஹாப்பி மேரேஜ் லைஃப்டா. டேய் நெக்ஸ்ட் வீக் வரவேடா. ஹலோ ஹலோ அருள், ஹலோ. நெஞ்சு வலி வந்து செத்தான்னு நான் போய் சொன்னேன். அப்பனுக்கு பிறந்தங்கிறது அப்படியே நிரூபிச்சுட்டு இந்த அம்மா வளர்த்ததை சுத்தமா மறந்துட்டல. இத பாரு, நீ ஏன் பிள்ளையா இருந்தா நீ கட்டிக்க இருந்தவளை எவன் தூக்கிட்டு போனானோ அவன் தலையை விட்டுட்டு ஓடவளை கிட்டு வா. அப்போ நீ ஆம்பளை